ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ ஜென்ரல் இங்கிலீஷில் எப்படி நம்ம வந்து ஃபுல் சிலபஸையும் ஈஸியாக கவர் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க பார்க்கலாம். ஆனுவல் பிளானர் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக 4-5 மாதம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்னையிலேருந்து டெய்லி 1-3 மணி நேரம் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே 1 மாதத்தில் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து டெய்லி 1 ஹவர் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே 3 மாதத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து படித்து முடிச்சிடலாம். சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 பார்ட் கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. மூணுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் அப்ராக்சிமேட்டாக 30-35 க்வெஸ்சன் வரைக்கும் வந்து கேட்பாங்க. இந்த 3 பார்ட்டில் எது ஈஸியான பார்ட் அப்படின்னா பார்ட் பி தான். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து 1.5 மணி நேரம் நம்ம வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்போம் ஷார்ட்கட்லேயே, அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், 1.5 மணி நேரத்தில் அந்த 30 க்வெஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கே நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தனியாக படிக்கணும் அப்படிலாம் வந்து வேண்டாம். அந்த வீடியோவை மட்டும் பார்த்து ஷார்ட்கட்டை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே போதும், அந்த 30க்கு 30 தான் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 20 டாபிக் வந்து பார்ட் சியில் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா ஒரு போயமை கொடுத்துட்டு இந்த போயமை யார் எழுதுனாங்க, எழுதின ஆத்தர் வந்து எந்த நாட்டுக்கார், அவரோட நேஷ்னாலிட்டி என்ன, இதே மாதிரி வந்து ஷார்ட் ஸ்டோரியை கொடுத்துட்டு இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆத்தர் யார், அவங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, இந்த மாதிரிலாம் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷார்ட்கட் போட்டிருப்போம். நீங்கள் வந்து அதை மட்டும் கேட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போயட்டோட பயோக்ராஃபி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர், அதுக்கப்புறம் வந்து வால்ட் வைட்மேன், ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த், ஆனி லூசியா வாக்கர், இவங்களோட பயோக்ராஃபி. ஸோ இவங்க என்னென்ன போயம்லாம் எழுதுனாங்க, இந்த மாதிரியான க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. நம்ம இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரோட மற்ற லிட்ரரி ஒர்க். இப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்னென்ன போயம்லாம் வந்து எழுதியிருக்காரு, ஷேக்ஸ்பியர் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 பேரை பற்றி வந்து கேட்பாங்க. நம்ம இவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்போம். ஷார்ட்கட் வந்து ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு கதை மாதிரி வந்து இருக்கும். அந்த கதையை நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து யார் யார் என்னென்ன போயம்லாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன கதைலாம் எழுதியிருக்காங்க, எல்லாமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பார்ட்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவராலாக 1.5 மணி நேரத்துக்கு வந்து வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ வந்து கீழே செஷன் 1, செஷன் 2, அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக ஒரு சில வீடியோ, அந்த மாதிரி எல்லா வீடியோட லென்த்தும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஷார்ட்கட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை மட்டும் கேட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இன்றைக்கே வந்து 30 க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு படித்து முடிச்சிடலாம். அப்போ பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இப்போவே சிம்பிளாக வந்து படித்து முடிச்சுருவீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ. ஸோ வந்து பார்ட் சிக்கு அடுத்து பார்ட் ஏ வந்து ஈஸியாக இருக்கும். பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராமர் தான், 20 டாபிக். அதில் பார்த்தோம் அப்படின்னா கிராமரில் டென்ஸு, வாய்ஸு, க்வெஸ்டின் டேகு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபினைட், ஜெரண்டு, பார்ட்டிசிபிள், சினானம்ஸ், ஆண்டனம்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டிங் வேர்டு, அப்புறம் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இந்த மாதிரி டாபிக்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கிராமருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்தே வீடியோ வந்து கொடுத்துருப்போம். கிராமர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் வந்து இருக்குது. இது வந்தால் இதான் வரணும், இந்த இடத்துல நம்ம வந்து இதான் போடணும், இங்கே வந்து ஐஎன்ஜி சேர்க்கணும், இங்கே வந்து ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது, இங்கே வந்து இடி போடணும், அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்மெட்லாம் வரும், ஆக்டிவ் வாய்ஸ்னால் இப்படி தான் வரும், பேசிவ் வாய்ஸ்னால் இப்படி தான் வரும். இந்த மாதிரி இந்த 20 டாபிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம அதை மட்டும் ஞாபகத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கிராமரை வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 10 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னாலே ஃபுல் சிலபஸை வந்து படித்து முடிச்சிடலாம். பேங்கிங் எக்ஸாம் மாதிரி வந்து இங்கே கிராமர் இங்கிலீஷ்லாம் வந்து டஃப்பாக இருக்காது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிராமர் வந்து சிம்பிளாக வந்து இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து கிராமரும் கொடுத்துருப்போம், அதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட், எக்ஸெப்ஷனல் கேஸ், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் கிராமர் பொறுத்த வரைக்கும் 10 மணி நேரம் ஓவராலாக எல்லா வீடியோவும் சேர்த்து 10 மணி நேரம் இருக்கும்.
நீங்கள் அதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கிராமர் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். அப்போ நீங்கள் இங்கேயும் ஈஸியாக வந்து 30-35 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து பார்ட் பியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஏவையும் சியையும் வந்து சிம்பிளாக படித்து முடிச்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஏசியை நீங்கள் படித்து முடித்து ரிவைஸும் பண்ணி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனையும் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1 வீக்கில் நீங்கள் வந்து ஏவையும் சியையும் வந்து பண்ணி முடிச்சிடலாம். பார்ட் பிக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏசியை விட கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அதையுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக் to 10 டேஸில் நீங்கள் வந்து பார்ட் பியை வந்து படித்து முடிச்சிடலாம். பார்ட் பியில் வந்து ஒரு 10 ஹெட்டிங் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 போயம், அந்த போயமை பேஸ் பண்ணி தான் எல்லா க்வெஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ 25 போயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் வந்து கிடையாது. இது இங்கே தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 பாட்டு, 150 பாட்டு, திருக்குறள் அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு 25 போயம் தான். அந்த போயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து இதில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இது போக இதில் வந்து மெயினாக ஒரு 3 கதை எல்லாருமே வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். மெர்ச்சன்ட் ஆஃப் வீனிஸ், அதுக்கப்புறம் செல்ஃபிஷ் ஜியான், இந்த ஸ்டோரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. ஜூலியஸ் சீசர், இந்த மாதிரி கதைலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியான கதை தான். ஸ்கூலில் படித்தே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படிங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் மட்டும் பண்ணிங்க அப்படின்னாலே இதில் ஃபுல்லாக நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேஷனல் எஸ்ஏ, அதாவது கோபாலகிருஷ்ணன் கோகலே, அப்துல் கலாம் அவங்களோட எஸ்ஏலாம் வந்து சிலபஸில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இதிலருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம், ஒரு 6 போயம் இருக்குது. அந்த போயமில் ஏதாவது ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த லைன் எந்த போயம் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. நம்ம அதுக்கும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த 6 போயமே அந்த ஷார்ட்கட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக சொல்லிடலாம் இந்த லைனு இந்த போயம் தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போயமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. ஸோ வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போயம் படிக்கும் போது என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் இருக்குது, அது போக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயும் ஒரு சில ஷார்ட்கட்லாம் இருக்குது, நம்ம வந்து அதையும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம இங்கிலீஷ்க்காக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளேலிஸ்ட்டில் ஒரு 100 வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துருப்போம். அதில் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே இங்கிலீஷில் நீங்கள் வந்து 100க்கு 100 கன்ஃபார்மாக வந்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், லாங்குவேஜ் எல்லாத்துக்குமான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க் வந்து இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே டெஸ்ட்டு பிளானை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட்டையும் வந்து ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கமோ அவ்வளோ டெஸ்ட்டு எழுத எழுத அந்த டாப்பிக்கில் நம்ம வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு இந்த எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி ஒரு 10 டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 5-5 டாபிக் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அதேமாதிரி நம்ம வந்து சமச்சீர் புக்கு வந்து கொடுத்துருக்கோம். சமச்சீரில் ரீட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இங்கிலீஷில் எல்லா டாபிக் வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதேமாதிரி நம்ம ஜிஎஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்து அன்றைக்கே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி 84 டேஸ் பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் படித்து அன்றைக்கே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி அந்த 84 டேஸ் பிளான்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் டாபிக் வந்து கவர் ஆகும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.